ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலிஃப்ளவர் மசாலா ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒயிட் ரைஸ் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியெலாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ கிளியராக இருக்கும், அதில் உள்ள கெமிக்கல்லாம் போயிருக்கும். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 2 சின்னதாக 2 துண்டு பட்டை, அப்புறம் 3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நல்லா ஃபைனாக அரைஞ்சி வந்துடும். இப்போ மசாலா நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. மசாலா இருக்கட்டும்ங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் கூட 3 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 மீடியம் சைஸ் தக்காளியை ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிறமாக கரெக்டாக சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா காலிஃப்ளவர் குழஞ்சி போயிடும். நம்ம தண்ணி பத்தலைன்னா கூட திரும்ப நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது 1.5 கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி செய்யும்போது இதோட வாசனமும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 3 குழிக்கண்டு அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும். வெங்காயம் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவர் உங்களுக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் லைட்டாக தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த தண்ணி வந்து சுண்டுற வரைக்கும் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம காலிஃப்ளவர் நல்லா பிறண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு பரிமாறிடலாம். சுவையான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.